புஷ்பத்தால தேவதையை பூஜிக்கணும். பூஜையை தடுக்கிறதுக்காக மாயபூதங்கள் வரும், ஆனா பூஜையை நிறுத்தவே கூடாது. அப்படி நடந்தா ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு மரணம் நிச்சயம். பூஜை முழுமையடைஞ்சா சர்வ அலங்காரியா காளி உருவத்தை நீங்க உங்க மனசுல தெளிவா பார்க்க முடியும். வேற எந்த கதியும் இல்லாத நிலைமையில ரொம்ப சிரத்தையோட நாங்க பூஜை செஞ்சோம். எவ்வளவோ தடைகள் வந்துச்சு, ஆனா நாங்க தளரவே இல்லை. கடைசியில காளியோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் சுவாமிஜியும் நானும் அருள் வந்து சொல்றது எல்லாமே காளியோட வார்த்தைகள் தான். தேவி ஓம் மகா காளியை நமஹ. இந்த ரகசியமான பூஜைகளை பத்தி சொல்லுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற போல இருக்க. இன்னைக்கு இது போதும், நித்திய பூஜைக்கு நேரமாச்சு. ஆசிரம வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு மாயாண்டி உனக்கு உதவி செய்வான். தேங்க்யூ வெரி மச். தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிஞ்சதில்ல, இனி நீ திரும்பி போயிடலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பூஜை செய்யணும்னு தர்மாஜி சொல்லியிருக்காரு. இந்த பூஜையை செய்யறதுல ஒரு அர்த்தமும் இருக்கிறதா தெரியல, கெடுதல் தான் நடக்கும் தோணுது. வேண்டாமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் திரும்பி போயிடுறேன். ஆனா அதனால சுவாமிஜி கோவப்பட்டா? சரிதா, ஆனா நான் அவரோட மனைவிங்கிற விஷயத்த நீ மறந்துடாத. இப்பவே நான் என்னோட பொறுமையெல்லாம் இழந்துட்டேன். என்ன கர்மம் பிடிச்ச பூஜைனாலும் என்னால் இதை சகிச்சுக்க முடியல. நீங்க இப்படி சந்தேகப்படுறது எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு ஆசிரமத்தில் இருக்கோங்கிறது நீங்க மறந்துட்டீங்க. நான் உங்க பேச்சு கேட்க போறதில்ல. தேவி மகமாயி, தேவையில்லாத சிந்தனையெல்லாம் எனக்கு வருது. இன்னும் மன்னிச்சிடுமா? என்னோட மோகனா செத்துட்டா, நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் நான் கொல்லுவேன், என்ன முத்து, மாயாண்டி யாரையும் கொல்ல போறதா? அது ஒண்ணும் இல்லப்பா, தண்ணிய போட்டு உளறான். அவன் மொரப்பண்ணு மோகினின்னு ஒருத்தி இருந்தா, ஒரு நாள் பூஜை முடிஞ்சதும் திடீர்னு அவ காணாம போயிட்ட. சாமிஜிதான் காலி பண்ணிட்டாருன்னு இவன் சொல்றான். என்ன முத்து சொல்ற? அவ யாரு கூடயோ ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். பாவம், இவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். அது வந்து சத்தம் கேட்டு வந்தேன். வேற ஒண்ணு இல்ல.
பஞ்சபூதங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். நான் தான் சிவன், நீ சக்தி, தேவி. நான் உன்னோட ஒன்னாக போறேன். நீ எப்பவாவது இதை பத்தி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஏதோ பயப்படுறா, எதையும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறா. அதுதான் ஏன் புரியல. அந்த ரகசியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீ என் பக்கம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணணும். காளி மேல சத்தியம். ஓகே, காளி மேல நான் சத்தியம் பண்றேன். என்ன நடந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன். போதுமா? சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவங்க ரகசியத்தை காப்பாற்றணுங்கிறது தான் சட்டம். அதை மீறக்கூடாது. ஆனா உனக்காக மீற போறேன். சுவாமிஜிக்கு தெரிஞ்சதுன்னா? இல்ல, தெரியவே தெரியாது. இந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கட்டுப்பாட்டை இழக்க கூடாது. நீ அவரோட சிஷியருங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது. அன்னைக்கு ஸ்வேதா உடம்புல புகுந்திருந்த ஆவியோட பேசினப்ப தெரிஞ்சது ஒரு நடுங்க வைக்கிற உண்மை. பயங்கரமான கொலை நடந்தது. போட்டோகிராஃபர் ராமநாதன். அப்போ ஒரு நாள் ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்டுக்காக ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போட்டோ செஷனுக்காக போனேன். சுவாமிஜியோட தம்பிதான் செத்து போன ராமநாதன். அவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான மரணம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. தெய்வத்தோட பேரை சொல்லி பரிகாரங்கிற பேர்ல சுவாமிஜி ஸ்வேதாவை மிரட்டி இருக்காரு. கிரண், கிரண்,
இந்த பக்கம் வராதேன்னு அப்பவே சொன்னே இல்ல. தப்பா நினைக்காதீங்க, நான் இங்க வந்தது அந்த போட்டோல இருக்கிறது யாருமா? அதான் என் மகன் ராமநாதன். எஸ் ராமநாதன். ஏ தம்பி நில்லு. இனி நீ உண்மையை மறைக்க பார்க்காத ஸ்வேதா, நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கிறேன், நான் பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டேன். ராமநாதனை நான் கொலை பண்ணல, நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியா? நோ, ஐ நோ தட். தென் ஆனா தர்மாஜி சொல்றாரு நான் தான் அவனை கொண்டேனா, அவனோட ஆவி சொல்லுச்சா. நீ அதெல்லாம் நம்புற? எப்படி நம்பாம இருக்கிறது? எல்லாம் தர்மாஜி சொல்றாருல்ல, எல்லாம் என் கனவுல வந்த அந்த கோவில் வீடு குளம் எல்லாம் கிரண் அந்த ஆள் தான் என்ன இங்க வர வச்சிருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. பி போல்ட் ஸ்வேதா, நீ ஏன் பயப்படணும்? தர்மாஜியோட பிடியில இருந்த நாம தப்பிக்கணும். முதல்ல நீ, அப்புறம் நான். அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். வழி இருக்கு. வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தர்மாஜி ஒரு பூஜைக்காக ஊருக்கு போறாரு. அவர் வரதுக்குள்ள என்னைய வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தான் எங்க அண்ணனும் திரும்பி வரப்போறதா தர்மாஜி உறுதியா சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போனா நான் திரும்பி வரமாட்டேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீயும் இங்க இருந்து சீக்கிரமா வந்துடு. தட்ஸ் குட். தர்மாஜிக்கு ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது. பூஜை தொடங்குற நேரம், நீ சீக்கிரம் போ. ஸ்வேதா, சாரிடா, நான் உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன், வேதனைப்பட வச்சிட்டேன். ஐ அம் சாரி. ஐ லவ் யூ சோ மச். நானா? அதெல்லாம்